Hi friends, இப்ப நம்ம சீம்பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சீம்பால் இங்க இருக்கு. கொஞ்சம் ஏலக்காய், மிளகு, பாதாம், as usual எல்லாம் sugar போட்டு பண்ணுவாங்க. நம்ம வெல்லம் போட்டு செய்ய போறோம். இப்ப நம்ம ஏலக்காவும் பெப்பரும் நம்ம பவுடர் பண்ணி துவைச்சிருக்கோம். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் சுகர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் ஆரம்பிச்சு சுகர் கொஞ்சம் நல்லா லைட்டாக ஆட் பண்ணிட்டேன். 2 tbsp. இதையும் வந்து ஸ்வீட்டுக்காக நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்டாக இருக்கும். கொடுக்க வெல்லம் போட்டுச்சு. சுகரும் நல்லா கரைச்சி குக்கரில் வச்சு ஒரு 12 விசில் விட்டோம்னாக்கா நல்லா கெட்டியாக நல்லா ஆகிடும். அது நம்மளுக்கு நல்லா இருந்துருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ 3 நிமிஷம் முடிஞ்சிச்சு. ஸ்டீம்லாம் நினைச்சி அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கு. நல்லா அழகா நல்லா கெட்டியாக இருந்திருக்கும், கேக் மாதிரி இருக்கும். அந்த சூட்லேயே எடுத்து நம்ம நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இப்படித்தான் போயிட்டு ஓச்சன் சீம்பால் சீம்பாலை பிளேட்டில் போட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பாதாம்லாம் இப்படி டெக்கரேஷன் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா டேஸ்ட்டாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.